let the world hear his voice. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். சங்கீதம் 19:12 வசனம். அநேக வருடங்களுக்கு முன்பு ஸ்காட்லாந்து தேசத்தில் ஒரு பழமை வாய்ந்த பாலம் ஒன்று இருந்தது. அது ஒரு ஆற்றின் குறுக்கே இருந்தது. அது ஒரு மிகப்பெரிய பாலம். மிக உயரமாக இருந்ததால் அது த ஹை பிரிட்ஜ் என்றும் அழைக்கப்பட்டது. ஆனால் யாருக்கும் தெரியாமல் மறைவாக ஒரு காரியம் அந்த பாலத்திலே நிகழ்ந்தது. அது அந்த பாலத்தையே உடைத்து தள்ளுவதற்கு வழிவகுத்தது. பெருங்காற்று ஒன்றினால் அடித்து வரப்பட்ட ஒரு சிறிய விதை ஒன்று அந்த பாலத்தின் அஸ்திபார கல்லுக்கு மேல் இருந்த சிறிய கீரலில் போய் விழுந்தது. யாருமே அதை கவனிக்கவில்லை. அது முளைத்து சிறு செடியாக வெளியே வந்தது. அப்போதும் அது யாருடைய கண்களிலும் படவில்லை. ஆனால் அந்த செடியின் வேர் கல்லுக்கு அடியில் நுழைந்து மிகப்பெரிய வேராக மாறியது. வேர் ஆழமாக போக போக அது மிகப்பெரிய கீறலை ஏற்படுத்தியது. எத்தனையோ புயல்களையும் பெருவெள்ளத்தையும் சந்தித்த போதெல்லாம் அது பாதிக்கப்படவில்லை. எத்தனை தரமோ ராணுவ வீரர்கள் அணிவகுத்து அந்த பாலத்தின் வழியாக சென்றிருக்கிறார்கள். அப்போதெல்லாம் அது உடையவில்லை. ஆனால் யாருமே கண்டுகொள்ளாமல் விட்ட ஒரு சிறிய விதை மிகப்பெரிய பாலத்தையே சாய்த்து விட்டது. போக்குவரத்துக்கு அந்த பாலம் அடைக்கப்பட்டு விட்டது. மிகச்சிறிய ஒரு விதைக்கு மிகப்பெரிய பாலம் ஒன்று இரையானது. ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே நமது உள்ளத்தில் யாருக்குமே தெரியாமல், ஏன் நமக்கே தெரியாமல் ஒளிந்திருக்கும் ஒரு வேண்டாத சுபாவம் நம் வாழ்க்கை என்ற அஸ்திபாரத்தையே வெட்டி சாய்த்துவிடும். ஆகவே நாம் நம் வாழ்க்கையை அடிக்கடி ஆராய்ந்து பார்ப்பது நல்லது. ரகசிய பாவங்கள், மறைவான குற்றங்கள் இருந்தால் பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு அதை கண்டுபிடித்து அழித்துவிட வேண்டும். அப்போது நம் வாழ்க்கை அழிந்து போகாமல் பத்திரமாக இருக்கும். தாவீது ராஜாவின் காலத்தில் அகித்தோப்பேல் என்னும் ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அந்நாட்களிலே அகித்தோப்பேலின் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல இருந்தது. தாவீது ராஜா அகித்தோப்பேலின் ஆலோசனைகளை சந்தோஷமாக அப்படியே கேட்டு வந்தான். அப்சலோமுக்கும் அகித்தோப்பேலின் ஆலோசனை தேவ வாக்கை போலவே இருந்தது. எனவே அகித்தோப்பேலின் உள்ளத்தில் எல்லோரும் எப்போதும் தன்னுடைய ஆலோசனைகளை அப்படியே தள்ளாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு குணம் மறைந்திருந்தது. அப்சலோமை தாவீதுக்கு விரோதமாக எழுப்பிவிட அகித்தோப்பேல் மிக மோசமான ஒரு ஆலோசனையை அப்சலோமுக்கு கொடுத்தான். அவனும் அப்படியே செய்தான். மீண்டும் இரண்டாவது முறை தாவீதை கொல்வதற்காக அகித்தோப்பேல் அப்சலோமுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தான். ஆனால் இம்முறை அப்சலோம் அகித்தோப்பேலின் ஆலோசனையை கேட்காமல் ஊசாயின் ஆலோசனையை கேட்டான். தான் சொன்னபடி அப்சலோம் நடக்கவில்லையே, பின்பு அங்கு தனக்கு என்ன மதிப்பு இருக்கிறது என்று நினைத்து அகித்தோப்பேல் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்திவிட்டு நான்று கொண்டு செத்தான். ஆம் பிரியமானவர்களே, நம்மில் சிலருக்கு கூட இத்தகைய சுபாவம் உண்டு. நமக்கே தெரியாமல் அது மறைந்திருக்கும். நான் சொல்வதைத்தான் எல்லோரும் கேட்க வேண்டும், தான் சொல்லியபடிதான் வீட்டில் எல்லாமே நடக்க வேண்டும் என்று சிலர் நினைப்பார்கள். ஆனால் இது ஒரு சாதாரண குணமாக நமக்கு தெரிந்தாலும் அது பெரிதாகும் போது நம்மையே அழிக்க நேரிடும். ஆகவே நமக்கே தெரியாமல் நம்மில் மறைந்திருக்கும் சிறிய தேவையற்ற சுபாவங்களை கூட தேவன் நம்மை விட்டு அகற்றும்படி மன்றாட வேண்டும். அப்போது நாம் பாதுகாக்கப்பட முடியும். God bless you. Have a good day.